or a scientist. Okay. So நம்ம சின்ன குழந்தையை கூப்பிட்டு நம்ம இப்போ உள்ள 20 kids-ஐ கூப்பிட்டு நம்ம கேட்டோம் அப்படினா அவங்க என்ன சொல்வாங்க அப்படினா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்லுங்கனா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் நேம் சொல்வாங்க. இதே கொஞ்சம் ஒரு 20 வருஷம் முன்னாடி உள்ளவங்களுக்கு கேட்டோம் அப்படினா சர் சிவி ராமன் சார் அந்த மாதிரி நேம் சொல்வாங்க. பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லைனாலும் நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க தான். ஸோ அவங்கள பற்றி தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஒரு குட்டி கதையோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்தில் அதாவது ஏர்வேஸ்லாம் இல்லாதப்போ நம்ம ஃப்ளைட்டெல்லாம் யூஸ் பண்ணாத காலத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா கப்பல் வழியாக தான் நம்மளோட எல்லா போக்குவரத்துமே இருந்தது. அது கொஞ்சம் நம்மளுக்கு ரீசன்டான அமௌண்ட்டாகவும் இருந்தது. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கச்சா எண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கச்சா எண்ணெயும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கப்பலில் தான் கொண்டு வந்தாங்க. இன்னமும் கூட அந்த ப்ராசஸ் இருக்குது. கடலுக்கு மேலே கப்பல்லையும் கொண்டு வருவாங்க, இல்லைன்னா கடலுக்கு அடியிலையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கச்சா எண்ணெயை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. சில நேரம் என்ன ஆகுது அப்படின்னா சில ஆக்சிடென்ட்டும் ஆகுது. ஸோ கடலுக்குள்ளே வந்து ரொம்ப புயல் வரைப்போ அந்த கப்பல் மூழ்கி அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக கடலில் கலந்துருது. இல்லாட்டி அடியில் இருக்க அந்த அடியில் நம்ம கடல் வழியாக அனுப்புகிற அந்த கச்சா எண்ணெய் நம்ம இந்த நங்கூரம் போடுறோம் இல்லையா, ஸோ அது மூலமாக என்ன ஆகிடுதுன்னா அது வந்து அப்படியே உடஞ்சி மறுபடியும் அதுவும் கடலில் கலக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையாலுமே என்ன ஆகுது அப்படின்னா கடலில் வந்துட்டு அந்த மெரைன் ஈகோசிஸ்டம் ரொம்ப பாதிக்குது. ஸோ இப்படி பாதிக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நிறையா வகையான மீன்களுக்கு வந்து என்னாச்சுன்னா அந்த பொதுவாக நம்மளோட அந்த கச்சா எண்ணெயில் என்ன இருக்கும் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் மீனுங்கள் நிறையா சாப்பிட்டு அதுங்களுக்கு பலவிதமான டிசீஸ் மீன்களுக்கே வந்தது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஃபிஷர்மேன்ஸ் பிடிச்சிட்டு வந்து கொடுக்கறதுனால அதை நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்டாலுமே கூட நிறையா பேஷண்ட் வந்து ஹார்ட் டிசீஸ் நிறைய வர மாதிரி வந்து நிறையா டாக்டர்ஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டிசீஸ் வரனால எப்படியாவது இந்த கச்சா எண்ணெய் கடலில் கலந்தா அதை எப்படி எடுக்கிறது இல்லை எப்படி தடுக்கிறதுன்னு நிறையா ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரியும் சயின்டிஸ்ட் நார்மலாக ரெண்டு ஒர்க் பண்ணுவாங்க, ஒன்று வந்து அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அதுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் கரண்ட்டில் இருக்கோ அதை பற்றி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது நான் சொல்ல போகிற சயின்டிஸ்ட்டும் அதுதான். ஸோ அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட நேம் வந்து டாக்டர் ஆனந்த மோகன் சக்கரபாரதி. ஸோ அவர் வந்து நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க, 1938 வந்து பிறந்தாங்க. ஸோ 1938 பிறந்தவர் என்ன பண்ணாங்கன்னா அவரோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே கல்கத்தாவில் தான் முடித்தாங்க. கல்கத்தாவில் முடித்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ நியூயார்க்கில் வந்துட்டு என்ன பண்ணாங்க ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, கடலில் கச்சா எண்ணெய் கலக்குது, இதை எப்படியாவது வந்து தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சூடமோனாஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சூடமோனாஸ். ஸோ இந்த சூடமோனாஸ்ங்கிற பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு மொட்டைல் ஆர்கானிசம். ஸோ மொட்டைல்னா என்ன அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆகும், எல்லா இடத்துக்கும் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ இந்த மொட்டைல் ஆர்கானிசம் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஃப்ளாஜெல்லாம்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் சூடமோனாஸ்க்கும் ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். ஸோ இது மூலமாக இது வந்து மூவ் பண்ணும். அப்போ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இங்கேயும் இருக்கிற ஒரு ஆர்கானிசத்தை எடுத்து அதை வந்து இந்த கச்சா எண்ணெயெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த கச்சா எண்ணெயிலே வாழ்கிற சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடி பண்ணார். ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சூடமோனாஸ் மைக்ரோ ஆர்கானிசத்தில் ஒரு 4 types எடுத்துக்கிட்டாரு. அந்த 4 types ஒவ்வொரு குவாலிட்டி இருந்தது. ஒன்று வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஹைட்ரோ கார்பனை வந்துட்டு அழிக்கிற சக்தி இருந்துச்சு, இன்னொன்றுக்கு வந்துட்டு அதில் பென்சன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கும் அது அழிக்கிறது இருந்தது, இன்னொன்றுக்கு வந்து 12 அது மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறையா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருந்தது, ஆனால் அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியல. ஸோ அதை வந்து என்ன பண்ணார்னா இருக்கிற தனியாக அதை ஐசோலேட் பண்ணி லேபில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக வந்து அதை செஞ்சு காமிச்சாரு. அந்த வந்து பிளாஸ்மின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பாக்டீரியாக்குள்ளேயும் நம்மளுக்கு எப்படி உடம்புல டிஎன்ஏ இருக்குது அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் இருக்கும், அதாவது குரோமோசோமல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிளாஸ்மிடுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, அதாவது அதுக்கு டிஎன்ஏ பாக்டீரியா உடம்புல இருக்கும், இது வந்து எக்ஸ்ட்ராவாக பிளாஸ்மின்னு ஒன்று இருக்கும், அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைனாலும் அது உயிர் வாழும். ஸோ இந்த பிளாஸ்மிட் என்ன பண்ணாங்க ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுத்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நிறையா ரிசர்ச் இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த பிளாஸ்மிடை தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவரும் என்ன பண்ணாருன்னா அந்த சூடமோனாஸ் பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிடில் அந்த ஹைட்ரோ கார்பன் அழிக்கிற பாக்டீரியா சொன்னேன் பார்த்தீங்களா அதோட அந்த ஜீன் எடுத்தார், அந்த பென்சின் அழிக்கிற அந்த ஜீன் எடுத்தாங்க, அதே மாதிரி அந்த 12 அழிக்கிற அந்த ஜீன், இது மாதிரி 4 ஜீனையும் எடுத்து என்ன பண்ணார் கேம்ஃபருங்கிற இன்னொரு ஜீன் இருக்குது அதையும் எடுத்தாங்க, நாப்தலிங்கிற ஜீன் அது மாதிரி
நிறையா வகையில் ஒரு நாலு மேஜர் ஜீனை மட்டும் எடுத்து ஒரே பாக்டீரியாக்குள்ளே வந்து என்ன பண்ணார்னா ஆர்கனைஸ் பண்ணார் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாஸ்மிட். ஸோ அந்த பிளாஸ்மிட் மூலமாக நாலு ஜீனையும் ஒன்றா சேர்த்து இன்னொரு பாக்டீரியாக்குள்ளே அனுப்பினார். அப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த நாலு பாக்டீரியாவோட அந்த ஒரு டிக்ரேடேஷன் கெப்பாசிட்டி என்னாச்சுன்னா ஒரு பாக்டீரியாக்குள்ளே வந்துருச்சு. அந்த பாக்டீரியாவுக்கு தான் என்ன நேம் அப்படின்னா சூடமோனாஸ் பியூட்டிடான்னு சொல்லுவாங்க. ஸோ சூடமோனாஸ் பியூட்டிடான் நீங்கள் நெட்டில் பார்த்தாவே தெரியும், அது ஒரு என்ன ஆர்கானிசம்னு சொல்லுவாங்கன்னா சூப்பர் பக்னு சொல்லி பேர் வச்சார். ஏன்னா அது எல்லாத்தையுமே நல்லா கிளியர் பண்ணிச்சு, அதனால நம்மளோட எவல்யூஷன் எல்லாத்தையும் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சூப்பர் பக். ஸோ சூடமோனாஸ் பியூட்டிடாங்கிற இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆல் ஸ்கில்லிங் ஆர்கானிசமாக யூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த ஆர்கானிசத்தை மட்டும் நீங்கள் கொண்டு போய் அந்த க்ரூட் ஆயிலில் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா இந்த ஆர்கானிசம் அதால் முடிஞ்ச அளவுக்கான அந்த கச்சா எண்ணெய் என்ன பண்ணிடுது அப்படின்னா உறிஞ்சிடுது. ஸ்பில்லிங் ஆயில் ஸ்பில்லிங் இல்லாட்டி ஆயில் ஈட்டிங்னு சொல்லலாம். ஸோ அது உறிஞ்சிடுது. இது உறிஞ்சிடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஓரளவுக்கு ஆபத்து வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம கொண்டு போய் பாக்டீரியாவை அப்படியே கடலில் கொட்ட முடியாது இல்லையா. நம்ம லேபில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே, ஆனால் ஒரு கடல்லன்னு சொல்கிறப்ப நம்ம எப்படி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னது அப்படின்னா ஸ்ட்ரா. ஸ்ட்ரானா இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது வந்து ஸ்ட்ரானா வைக்கோல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ மாடுங்கள்லாம் நம்ம மாடுங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது. ஸோ இந்த வைக்கோல் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை தான் யூஸ் பண்ணி ஒரு கேரியர் மாலிக்குலர் யூஸ் பண்ணாங்க. அதாவது அந்த பாக்டீரியாவை லிக்விட் ஃபார்மில் இந்த ஸ்ட்ராவில் ஊற வச்சுருவாங்க. நல்லா ஊற வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பாக்டீரியா எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு தெரியாதது கிடையாது, இந்த ஸ்ட்ரால வந்து கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே போவாது, தண்ணி மேலே ஃப்ளோட் ஆகிற கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்ட்ராக்கு இருக்குது. ஏன்னா அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், அதனால வைக்கோல் எப்போதுமே தண்ணி மேலே தான் மிதக்கும், உள்ளே போவாது. ஸோ இதை கொண்டு போய் வைக்கோல் அப்படியே அந்த பாக்டீரியாவோட சேர்த்து தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஹைட்ரோ கார்பன்ஸ்லாம் மூவ் ஆகி மூவ் ஆகி எல்லாத்தையுமே அது வந்து சாப்பிட்டு முடிச்ச அளவுக்கு கிளியர் பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ரெமெடியாக வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அது மட்டும் இல்லை வேர்ல்டுலேயே முத பேட்டன்ட் வாங்கின ஒரே சயின்டிஸ்டியாக இருந்தால் டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி சார் தான். அவர் இந்த ப்ராசஸ்க்காக அவர் வந்து அவார்டு வாங்கினார், ப்ளஸ் அவரை வந்து பத்மஸ்ரீ அவார்டும் அவருக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்ச இந்த ஆர்கானிசம் தான் சூடமோனாஸ் பியூட்டிடா, அதை சூப்பர் பக்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம நிறையா பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, நம்ம நாட்டில் இன்னமும் கூட அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது வந்து அதுக்கு அவர் அப்பயே தீர்வு கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ஆர்கானிசத்துக்கு முத முத பேட்டன்ட் வாங்கினவரும் அவர் தான். ஸோ பேட்டன்ட்னா என்னங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அந்த பேட்டண்ட்டை ஃபஸ்ட்டு இந்த இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு அவர் தான் வாங்கினார் 1980. ஸோ இந்த ஆர்கானிசம் உண்மையாகவே ஒரு சூப்பரான ஆர்கானிசம் தான். அது பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த சர்ப்ரைஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.